மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் குறித்த முக்கிய தகவல்களை நம்முடன் நேரலையில் பகிர்ந்து கொள்கிறார் மத்திய குடிமைப்பணி அலுவலர் பாலநாகேந்திரன். வணக்கம். வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் ரொம்ப வெகு விமர்சையாக நடைபெற்று வருது. 187 நாடுகளை சேர்ந்த 2000 வீரர்கள் பங்கெடுத்துள்ளனர். இப்ப பார்த்தோம்னா இது இன்று முதல் 7வது சுற்றானது துவங்கவிருக்கிறது. நேற்று ஓய்வு நாளாக இருந்தது. 6வது சுற்று முடிவின்படி பார்த்தோமானால் இந்தியாவை பொறுத்தமட்டில் மிகவும் நல்ல முடிவுகளே கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சில தோல்விகள் இருப்பினும் இந்தியாவை பொறுத்தமட்டில் ஆண்களுக்கான ஓப்பன் செக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்களுக்கான பிரிவில் இந்தியா ஏ 3வது இடத்திலும், இந்தியா பி ஆனது 3வது இடத்தையும், இந்தியா ஏ ஆனது 6வது இடத்தையும், இந்தியா சி ஆனது 9வது இடத்தையும் வகிக்கிறது. ஆண்களுக்கான பிரிவில் முதலிடத்தில் அர்மீனியா 12 புள்ளிகளுடனும், 2வது இடத்தில் அமெரிக்கா 11 புள்ளிகளுடனும் இருக்கிறது. இன்னைக்கு 7வது சுற்றில் பார்த்தோன்னா மிகவும் சுவாரஸ்யமான ஒரு போட்டி நடைபெற இருக்கிறது. அதில் பார்த்தோம் என்றால் இந்தியா ஏ இந்தியா சி உடன் பல பரீட்சை நடத்தவிருக்கிறது. இந்தியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான போட்டியாக இது இருப்பதன் பொருட்டு வெற்றி தோல்வி அல்லது சமநிலை எனும் முடிவுகளை பொறுத்தமட்டில் மக்களிடையே ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா பி, இதில் 3 தமிழக வீரர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பிரக்னானந்தா கிராண்ட் மாஸ்டர், அதன் பிறகு கூகேஷ் கடந்த 6 சுற்றுகளிலும் வெற்றி வாய்ப்பை இந்தியாவிற்கு தேடித்தந்தவர், வெற்றி கனியை பறிக்க 7வது சுற்றிலும் களமிறங்க காத்திருப்பவர். அதன் பிறகு கிராண்ட் மாஸ்டர் அதிபன் பாஸ்கர், இவர்கள் 3 பேரை உள்ளடக்கிய இந்தியா பி அணியானது இன்றும் களங்காணவிருக்கிறது. இதில் யார் யார் பங்கேற்கவிருக்கிறார்கள், யார் யார் விளையாடவிருக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்தியா பியோடு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கியூபா பல பரீட்சை நடத்தவிருக்கிறது. அதன் பிறகு இந்திய மகளிர் அணிக்கு சென்றோம் என்றால் நமக்கு மிகவும் நல்ல தகவலே இருக்கிறது. ஏன்னா இந்தியா ஏ முதலிடத்தில் இருக்கிறது. முதலிடத்தில் இருப்பது தொடரும் பட்சத்தில் 9ஆம் தேதி 11வது சுற்று முடிவிற்கு பிறகு இந்தியாவிற்கு தங்கம் உறுதியாக கிடைக்கும். இதில் பார்த்தோன்னா நமக்கு கொனேரு ஹம்பி மற்றும் ஹரிகா துரோணவல்லி எனும் இரு கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை சேர்ந்த வைஷாலி ஆர் எனும் இன்டர்நேஷனல் மாஸ்டரும், தானியா சஜ்தேவ் எனும் இன்டர்நேஷனல் மாஸ்டர் உட்பட இந்த அணியானது மிகவும் பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது. இன்று இந்தியா ஏ மகளிர் அணி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆசர்பைஜானுடன் பல பரீட்சை நடத்தவிருக்கிறது. அதன் பிறகு பார்த்தால் இந்தியா பி 15வது இடத்தில் இருக்கிறது. இந்தியா பி ஆனது கிரீஸுடன் இன்று மோதவிருக்கிறது. இதில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்தியா பியின் மதிப்பானது 15வது இடத்திலிருந்து முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா சி 19வது இடத்தில் இருக்கிறது. இது வந்து சுவிட்சர்லாந்து கூட போட்டி போட போகிறாங்க. அப்போது இந்தியா பி அண்ட் இந்தியா சி வென் தே கெட் அ விக்டரி அண்ட் வீ கேன் எக்ஸ்பெக்ட், லைக் ஆண்கள் பிரிவில் எவ்வாறு முதல் 10 இடங்களில் இந்தியாவின் 3 அணிகளும் இருக்கின்றனவோ, அதே போல் பெண்கள் பிரிவிலும் முதல் 10 இடங்களுக்குள் இந்திய அணிகள் இடம்பெறும் பட்சத்தில் 11வது சுற்று வரும் 9ஆம் தேதி முடியும் பொழுது நமக்கான பதக்க வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதில் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது யாராரு அப்படின்னு பார்த்தா ஆண்கள் பிரிவில் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா. அமெரிக்காவில் யார் இருக்கா அப்படின்னா ஃபேபியானோ கருவானா என சொல்லப்படக்கூடியவர். இவர் வந்து உலகத்தில் தலை சிறந்த 10 வீரர்களுள் ஒருவர். 2018ஆம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக மேக்னஸ் கார்ல்சனுடன் களம் கண்டவர். இதில் நார்வேயை பற்றி பேச வேண்டும். மேக்னஸ் கார்ல்சன் என்று சொன்னால் செஸ் உலக ரசிகர்கள் மத்தியில் அனைவராலும் வரவேற்கப்படக்கூடிய வீரர். அவர் ஒருவர் வெற்றி பெறும் பட்சத்திலும் நார்வேயானது கடந்த 2-3 சுற்றுகளாக தோல்விகளையே சந்தித்து வருவது அவர்கள் நார்வே ரசிகர்களிடையே வருத்தத்தை அளிக்கிறது. ஆனால் மேக்னஸ் கார்ல்சன் இன்றும் களம் காணுவார் என்று எதிர்பார்க்கலாம். அவர் இன்றும் போட்டியிடும் பட்சத்தில் 8, 9, 10 போன்ற சுற்றுகளின் முடிவில் அவர்கள் இந்தியாவுடன் மோதும் பொழுது நாம் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் பிரக்னானந்தா வெர்சஸ் மேக்னஸ் கார்ல்சன் போட்டியை நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கலாம் என்பதில் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது. 44வது செஸ் ஒலிம்பியாட்டை பொறுத்த மட்டில் பெண்கள் பிரிவில் நமக்கு தங்கம் மிக பிரகாசமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கத்திற்காக யார் யார் பெறவிருக்கின்றனர், இதில் ஆசர்பைஜான், ருமேனியா, போலந்து, உக்ரைன், அர்மீனியா, பல்கேரியா, இஸ்ரேல் போன்ற நாடுகள்,
போட்டியில் இருக்கின்றன. ஒரே புள்ளியை பெற்றிருக்காங்க இவங்க எல்லாருமே. ஆனால் முறையே இரண்டாம் இடம் முதல் எட்டாம் இடம் வரை இவர்கள் மதிப்பானது அளவிடப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆகஸ்ட் 9ஆம் தேதி முடியும் பொழுது எந்தெந்த அணிகள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, யார் யாருக்கு தங்கம் கிடைக்கவிருக்கிறது. இதில் உலக தரவரிசையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6 குழுக்கள் கொண்ட இந்திய அணி, ஓப்பன் செக்ஷனில் 3 டீம், பெண்கள் செக்ஷனில் 3 டீம். இந்த 3 டீம்ல இருந்தோம் மொத்தம் 6 டீம் இருக்கு. இதுக்கு 3 பதக்கங்கள் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. நேற்று கூட தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை வைஷாலி ஆர் அவர்களது விளையாட்டானது, அவங்க இன்டர்நேஷனல் மாஸ்டர், அதாவது கிராண்ட் மாஸ்டருக்கு முதல் நிலையில் இருக்கக்கூடியவர். ஆனால் அவரது விளையாட்டானது அவரது ஒவ்வொரு நகரத்திலும் கிராண்ட் மாஸ்டர் அளவில் இருக்கு அப்படின்னு பல செஸ் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருப்பதன் பொருட்டு தமிழக வீரர்களின் ஆதிக்கமானது இந்த 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தெள்ள தெளிவாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றை இன்று பிற்பகல் 3 மணி முதல் காணப்பெறலாம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் புதிய தகவல்களுடன் 44வது செஸ் ஒலிம்பியாட் பற்றிய கூடுதல் விவரங்களுடன் சந்திக்கலாம். வணக்கம்.